இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக் செயின் ஸ்டிச். இது எப்படி போடுங்கிறத இப்போ கற்றுக்கலாம். இப்போ வந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் எடுக்கிறோம், அது கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு ஒரு செயின் போடுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து பாதி அளவுக்கு இன்னொரு செயின் எடுக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே நீடியில் வந்து பேக்கில் கொண்டு வந்தோம்னா இங்கே இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்ட செயினில் சென்டரில் இருந்து ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கிறோம். எடுத்துட்டு திருப்பியும் பழையபடி பெருசாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் அதில் பாதி அளவு போடுறோம். அப்படியே நீடியில் டைட்டாக பிடிச்சி பேக்கில் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட செயினில் சென்டரில் வந்து ஒரு செயின் எடுத்துட்டு அகெயின் திருப்பி பெருசாக ஒரு செயின் போடுறோம். இப்படி போடுறதுனால என்ன அப்படின்னா செயின் ஸ்டிச்சில் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக நீ பீட்ஸ்லாம் கோர்க்கும்போது இருக்கும். இதில் போடும்போது ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு அப்புறமா ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல நம்ம ஒரு பீட்ஸ் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இடைவெளி விட்டு விட்டு ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதுவே பீட்ஸ். இதில் எப்படி பீட்ஸ் கோர்க்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முதல் பழகிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கிளியராக எந்த ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ண முடியும். பீட்ஸ் போடுறப்ப வந்து நமக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம போடுறோம். முடிஞ்சளவு வந்து நீடியில் சாய்க்காமல் போடணும். இப்போ வந்து எண்டு நாட் போடுறது எப்படிங்கிறது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், திருப்பியும் அகெயின் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு செயினை வந்து பெருசாக எடுத்துக்கிறோம். பக்கத்தில் அது உள்ளே இருந்துக்கிட்டே ஒரு செயின் இன்னொன்று எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள செயினை வந்து லைட்டாக இப்படி தூக்கி விடுறோம். லைட்டாக தூக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் அந்த த்ரெட்டை மட்டும் நல்லா கொக்கியில் பிடிச்சிட்டு கீழே உள்ள கையை வச்சு த்ரெட்டை இழுக்கிறோம். கீழே உள்ள த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு லாக் விழுந்துடும். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் பேக் செயின் ஸ்டிச். இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க யாரும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டு ஜாயின் பண்ணி 2 மந்த்ஸ் ஆச்சு. நான் எனக்கு ஃபஸ்ட்டு மந்த்லேயே நான் போட முடியுமான்றது எனக்கு தெரியலை. ஆனால் நான் 1 வீக் போட்டு என்னால் முடியலன்னு சொல்லி என்னோடய டீச்சருக்கு நான் கால் பண்ணி நான் கேட்டேன். இல்லை நீங்கள் வாங்க நான் போட முடியும் உங்களால் நான் சொல்லித்தரேன்னு சொல்லி என்னோடய டீச்சர் எனக்கு கைப்பிடிச்சி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்டிச்சு சொல்லி கொடுத்ததுனால இன்றைக்கி நான் ஒரு ப்ளவுஸே முடிக்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். இதை நான் செகண்ட் ப்ளவுஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய டீச்சர் மோட்டிவேஷன்னால தான் நான் இவ்வளோ ப்ளவுஸ் போட முடியறது என்னால். நீங்கள் இங்கே இன்ஸ்டியூட் என்னுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட முடியாதவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் போட முடியும். க்ரியேட்டிவ் வேர்ல்டு இந்த இன்ஸ்டியூட்டில் நான் போன மாதம்தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு செயின் ஸ்டிச் ஆரம்ப ஸ்டிச்சஸ் கூட தெரியாது. இப்போ வந்து நான் 4 ஸ்டிச்சு கற்றுக்கிற அளவுக்கு நான் 1 மந்த் கூட முடிகிறதுக்கு முன்னாடியே கற்றுட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் எதுவுமே ஆரம்பமே தெரியலைன்னா கூட இங்கே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா பொறுமையாக அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு எந்த விஷயமே இதை பற்றி தெரியாது. ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்கும், த்ரெட் எப்படி வாங்கணும் அதெல்லாம் தெரியவே தெரியாது. எல்லாமே அவங்களே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி இருக்கும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து ஒரு 4 ஸ்டிச்சு போடுற அளவுக்கு கற்றுட்டு ஒரு படமே ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு நான் கற்றுட்டு இருக்கேன் இன்றைக்கி. ஓகேவா?